ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிவரமன் விளாண்ட ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். நான் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா லீச்சஸில் 5+3 ஃபார்மெட்டில் விளையாடப்பட்ட கேமு. இந்த கேமில் சிவராமன் பார்த்தீங்கன்னா பிளாக் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ E5, இப்போ C3 ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல C3 ரெஸ்பாண்ட் பண்ணி இமீடியட்டாக இந்த சென்டர் பானை வந்து புஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ சிவராமன் பார்த்தீங்கன்னா D6 புஷ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த இடத்துல வந்து D5 கூட புஷ் பண்ணலாம். ஸோ D5 புஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பான் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா நீங்கள் குயினை கூட எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். இப்போ நைட்டை வந்து டெம்போட டெவலப் பண்ணி குயின் அட்டாக் பண்ண முடியாது. பட் எனிவே கேமில் பார்த்தீங்கன்னா D6 புஷ் பண்ணுறாரு. இப்போ D4, நைட் C6, D5. ஸோ ஒயிட் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அவருடைய பானை வந்து அட்வான்ஸ் பண்ணி இந்த நைட்டை வந்து சேஸ் பண்ணுறாரு. இப்போ நைட் CE7, இப்போ A3, இப்போ நைட் F6, இப்போ F3. ஸோ இந்த இடத்துல லேடர் மாதிரி ஒரு பான் ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரை பண்ணுறாரு ஒயிட்டு. பட் F3 பார்த்தீங்கன்னா இந்த டயக்னலை வந்து கொஞ்சம் வீக் தான் பண்ணும். இப்போ நைட் G6. ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா அவருடைய ரெண்டு நைட்டுமே வந்து கிங் சைடில் கொண்டு போகிறாரு. இப்போ G3 புஷ் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஒயிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருடைய எல்லா மூவ்ஸுமே வந்து பான்ஸை மட்டுமே ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பாருங்கள், அவருடைய ஒரு பீஸுமே இந்த இடத்துல வந்து அவர் டெவலப்பே பண்ணலை. ஸோ பிளாக் என்னதான் அவருடைய நைட்டை வந்து ரிப்பீட்டிவாக ப்ளே பண்ணாலுமே அவருடைய டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளவோ பெட்டராகவே இருக்குது. இந்த இடத்துல பிஷப் E7 ப்ளே பண்ணுறாரு. இப்போ கேசல் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கிறார் சிவராமன். இந்த இடத்துல H4 புஷ் பண்ணுறாரு. திருப்பி இன்னொரு ஒரு பான்மு. இந்த பான்மு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளண்டர். ஆக்சுவலாக நீங்கள் H4 புஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து உங்களுடைய பீஸை நீங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்கலாம். ஸோ இது எதனால் ஒரு பெரிய பிளண்டர்னு கேட்டிங்கன்னா இந்த G3 பான் வந்து இப்போ எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாமல் இருக்கிறாரு. இந்த பானை வந்து நம்ம இப்போ ஈஸியாக அட்டாக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பிளாக்குக்கு கரெக்டாக நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் H5 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நைட் H5 ப்ளே பண்ணி நம்ம இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறோம். சப்போஸ் இந்த பானை நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய நைட்டை E2 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளாக நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ என்ன தான் நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணாலுமே இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் H4 அவைலபிளாக இருக்குது. இந்த பிஷப் வந்து ரூக்கை வச்சு கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா குயின் வந்து இந்த பிஷப் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ரீசனால நீங்கள் ரூக்கை வச்சு இந்த நைட்டை சேஃப்கார்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நைட் வந்து இப்போ அட்டாக்ல இருக்காரு, அண்ட் நைட் வந்து பின்லேயும் இருக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக திருப்பி இந்த நைட்டை கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ ரூக் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணாலுமே நம்ம அழகாக குயினை H4 கொண்டு வரலாம். ஸோ குயின் H4 கொண்டு வரது மூலமாக திருப்பி இந்த ரூக் வந்து பின்ல இருக்கிறாரு, அண்ட் இந்த ரூக் இப்போ அட்டாக்லேயும் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் இந்த F பானை புஷ் பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் ஏற்படுது பாருங்கள். இந்த டயக்னலை வந்து ஓப்பன் பண்ணி விட்டதுனால ஈஸியாக பிளாக்கால் இப்போ அட்டாக் பண்ண முடியுது. இந்த இடத்துல நீங்கள் என்ன தான் கிங்கை வந்து F2 கொண்டு வந்து அட்டாக் பண்ணாலுமே நம்ம நைட் F4 ப்ளே பண்ணிக்கலாம். நைட் F4 மூலிமா இப்போ ஒயிட் நினைக்கலாம் நம்ம திருப்பி நம்மளுடைய குயினை இந்த டயக்னலில் போட்டு இந்த அட்டாக்கை வந்து ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கலாம். பட் சிம்பிளாக திருப்பி நம்ம நைட் H5 ப்ளே பண்ணி திருப்பி இந்த ரூக்கை வந்து செகண்ட் டைம் அட்டாக் பண்ணலாம். இப்போ ஒயிட் வந்து அவருடைய கிங்கை சப்போஸ் இந்த G2 ஸ்கொயருக்கு கொண்டு வரன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரூக்கெல்லாம் கேப்சர் பண்ண வேண்டாம், ஏன்னா ரெண்டு பீஸ் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைட் ஸ்கொயர் பிஷப் வச்சு கிங்குக்கு ஒரு சூப்பரான செக் தரும். இப்போ கிங் G1 போனதுக்கப்புறமா இந்த ஃப்ரீ ரூக்கை நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். நைட் டெக்ஸ் G3. ஸோ இந்த பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கோடைய மூணு பீஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிங்கை வந்து சூழ்ந்துட்டாங்க. இதுலேருந்து பிளாக்குடைய கிங்குக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் கால் கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா செக்மேட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த H4 மூவ் வந்து ஒரு பெரிய பிளண்டர்னு சொன்னால் இந்த நைட் H5 வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் வந்து நைட் E2 வச்சு பிளாக் பண்ணாமல் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஷப் வச்சு ஒரு செக் தரீங்கன்னு வச்சுக்கோங்களா, நம்ம பானை வச்சு டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுவார். இந்த இடத்துல பிளாக் வந்து பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணக்கூடாது, ஏன்னா பிஷப் டெக்ஸ் பான் அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ரூக்கை வின் பண்ணிவிடுவார். ஸோ அதனால் பிளாக் வந்து இந்த இடத்துல சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், நான் கேசல் பண்ணிக்கலாம். கேசல் பண்ணதுக்கப்புறமா இப்போ என்னதான் அவர் வந்து பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாலுமே நம்ம பிஷப் டெக்ஸ் B7 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் டெக்ஸ் B7க்கு அப்புறமா இப்போ திருப்பி இந்த G3 பான் வந்து அட்டாக்ல தான் இருக்குது. இந்த G3 பானை பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி சேஃப்கார்ட் பண்ணணும். இப்போ திருப்பி நீங்கள் அதே நைட் E2 ப்ளே பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் நைட் E2 ப்ளே பண்ணாலுமே இப்போ சிம்பிளாக நைட் டெக்ஸ் G3, நைட் டெக்ஸ் நைட்டு, இப்போ பிஷப் டெக்ஸ் H4, திருப்பி இந்த நைட் அட்டாக்ல இருக்குது அண்ட் பின்லேயும் இருக்குது. நீங்கள் ரூக்கை வச்சு சேஃப்கார்ட் பண்ணாலுமே இந்த இடத்துல சிம்பிளாக குயின் B6 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் B6 மூலிமா இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பும் அட்டாக்ல இருக்கு அண்ட் இந்த ரூக்கும் அட்டாக்ல இருக்கு. ஸோ இந்த ரூக்கும் இந்த பிஷப்பும் அட்டாக்ல இருக்கிறதுனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து மெட்டீரியல் லாஸ் தான் வரும். ஸோ இதுல இருந்து பிளாக் வந்து சிம்பிளா கேம் வந்து புஷ் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆனால் இந்த H4 பிளண்டர் பாத்தீங்கன்னா சிவராமன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அவர் சிம்பிளா என்ன பண்ணிட்டாருனா H5 ப்ளே பண்ணிட்டார். ஸோ H5 ப்ளே பண்ணதுனால இந்த பிளண்டரை வந்து அவர் ப்ராப்பரா யூஸ் பண்ணல. இப்போ பிஷப் B5 ப்ளே பண்ணார். இந்த A4 பானோட சப்போர்ட்னால இந்த பிஷப் வந்து இங்கே கரெக்டாக பிளேஸ் ஆயிருக்கிறாரு. இப்போ சிவராமன் கேசல் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒயிட் திருப்பி என்ன பண்ணுறாருனா B4 புஷ் பண்ணுறாரு. ஸோ B4 பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய மிஸ்டேக். இந்த B4னால ஃபஸ்ட்டு அவருடைய பீஸை வந்து இன்னும் டெவலப்பே பண்ண ஆரம்பிக்கல. ஒரே ஒரு பிஷப்பை தான் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கிறாரு.
அண்ட் இந்த B4 மூவ்னால இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த C3 பானும் இந்த H3 பானும் வீக்கா இருக்கிறாங்க. அண்ட் இந்த C3 பான் பாத்தீங்கன்னா இப்ப ஐசோலேட் பான் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த C3 பானுக்கு எந்த விதமான ப்ரொடெக்ஷனுமே கிடையாது, ஏவிபிஸை வச்சுதான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா இதை கரெக்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா ஒயிட் வந்து கூடிய சீக்கிரமே பாத்தீங்கன்னா இந்த கேம் வந்து லூஸ் பண்ணிடுவாரு. இந்த இடத்துல சிவராமன் வந்து A4 புஷ் பண்றாரு, A4 புஷ் பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. இப்போ ஃபர்தராக ஒயிட் வந்து அவருடைய பானை வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுறாரு. இப்போ பிஷப் D7 இப்போ A4 புஷ் பண்ணி அடிஷ்னலாக இந்த B5 பானுக்கு வந்து சப்போர்ட் கொண்டு வராரு. இப்போ C6 ஸோ C6 பிளே பண்ணி இந்த இடத்துல வந்து பான் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. இப்போ C4 புஷ் பண்ணுறாரு. ஸோ C4 புஷ் பண்ணி பான் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணாமல் இந்த ப்ரெஷர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ C takes B5 பிளே பண்ணுறாரு, திருப்பி C takes B5, இப்போ Queen B6. ஸோ இந்த இடத்துல குயினுக்கு ஒரு பிளேஸ் கிடச்சிருக்குன்றதுனால குயினை வந்து B6 போட்டுறாரு. பட் இந்த இடத்துல Queen B6 பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா முக்கியமாக இந்த ஒரு D4 ஸ்கொயராக இருக்கட்டும் அண்ட் இந்த ஒரு E3 ஸ்கொயராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ Queen D2 இந்த இடத்துல பிளாக் பார்த்தீங்கன்னா அவருடைய குயினை வந்து பேக்வர்ட் கொண்டு வராரு. ஸோ இந்த குயினை பேக்வர்ட் கொண்டு வரதுனால பிளாக்கு தான் பார்த்தீங்கன்னா டெம்போ வேஸ்ட் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் குயினை பேக்வர்ட் கொண்டு வரதுக்கு பதிலாக உங்களுடைய நைட் எடுத்து வந்து H7 போட்டு இந்த பிஷப் அட்டாக் பண்ணலாம். அண்ட் இந்த பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த நைட் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பொஷன் ஓப்பன் பண்ணி, ஏன்னா இந்த கிங் சைடில் தான் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுடைய பான்ஸ் வந்து வீக்காக இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய அட்டாக்கை ட்ரை பண்ணலாம். பட் எனிவே குயின் C7 இந்த இடத்துல திருப்பி வந்து நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு ஒயிட்டு. இப்போ திருப்பி குயினை வந்து பேக்வர்ட் கொண்டு வராரு. ஸோ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பெரிய அட்வான்டேஜுமே கிடையாது. இப்போ Nh3 ஸோ ஒயிட் பார்த்தீங்கன்னா அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை வந்து உள்ளே கொண்டு வராரு. ஸோ ஒயிட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் பெருசாக அவருடைய பீசஸ் எல்லாமே எதுவுமே டெவலப் பண்ணலை, அவருடைய பான்ஸை மட்டுமே வச்சு மூவ் பண்ணிட்டு இருந்தாரு. பட் பிளாக் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் நிறைய டெம்போ வேஸ்ட் பண்ணதுனால ஒயிட் வந்து அவருடைய பீஸையும் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. இந்த இடத்துல இப்போ பிஷப் டெக்ஸ் நைட்டு, ரூக் டெக்ஸ் பிஷப்பு, இப்போ F6 பிளே பண்ணுறாரு. இந்த இடத்துல F6 பிளே பண்ணி இந்த பிஷப் வந்து சேஸ் பண்ணுறாரு. இப்போ பிஷப் வந்து பேக்வர்ட் போகிறாரு, பிஷப் E3, இப்போ Nh8. இந்த இடத்துல இப்போ Nh8 பிளே பண்ணி நெக்ஸ்ட் நைட்டை நம்ம வந்து அழகாக இந்த F7 ஸ்கொயருக்கு கூட கொண்டு வரலாம். பட் இந்த F7 ஸ்கொயர்லேருந்து நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோப்பில் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாருனா அவருடைய இந்த B பானை ஃபர்தராக புஷ் பண்ணுறாரு. இந்த B பானை ஃபர்தராக புஷ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா குயினால் C7 வர முடியாது அண்ட் இந்த பானையை வந்து கேப்சர் பண்ண முடியாது. இந்த பிஷப் வந்து இந்த பானை வந்து சேஃப் கார்ட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிளாக்கோடைய பொஷனை வந்து ஓரளவுக்கு ஒயிட் வந்து டம்ப் பண்ணிட்டுருக்காரு. பட் ஒயிட்டாலுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது பிளாக்கோடைய பொஷனை. இப்போ சிவராமன் பார்த்தீங்கன்னா நைட் F7 பிளே பண்ணுறாரு, இப்போ பிஷப் B5, இப்போ ரூக் C8, இப்போ ரூக் C1. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிச்சம் இருக்கிற ரூக்கியை வந்து கேம்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ Nh8. ஸோ இந்த நைட் வந்து H8க்கும் F7க்கும் மாறி மாறி போயிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் வரதுக்கான எந்த ஒரு ஸ்பேஸுமே கிடையாது. அண்ட் மற்ற பீஸுமே பார்த்தீங்கன்னா பிளாக்குடைய பீஸ்லாம் ஓரளவுக்கு இந்த இடத்துல டம்பாக தான் இருக்கிறாங்க. பட் டம்பாக இருந்தாலுமே ஒயிட்டால் அந்த அளவுக்கு டக்குன்னு உள்ளே வந்து அட்டாக்கும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிங் வந்து சேஃபாக தான் இருக்கிறாரு. இந்த இடத்துல பிஷப் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி F2க்கு போடுறாரு. இப்போ நைட் திருப்பி F7க்கு வர்றாரு. இப்போ G4 புஷ் பண்ணி இந்த இடத்துல பான் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஒயிட்டு. இப்போ Hg4, Ftx g4, இப்போ Nh6. ஸோ இந்த இடத்துல Nh6 பிளே பண்ணுவதுமே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த G பானை வந்து புஷ் பண்ணுவாங்க. பட் இந்த G பானை புஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பேராபத்து. ஏன்னா இந்த இடத்துல சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா Ftx g5, நீங்கள் திருப்பி Ftx g5 பிளே பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் பான் வரும். பிஷப் டெக்ஸ் பான் மூலிமா நீங்கள் வந்து ஒரு ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். இந்த பிஷப் வந்து சூப்பராக இந்த குயின் வந்து சேஃப் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒயிட் வந்து சப்போஸ் பான் டெக்ஸ் பான் பிளே பண்ணாமல் இந்த ரூக்கை வந்து சீட்டுக்கு கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி சிம்பிளாக வந்து நம்ம G4 புஷ் பண்ணிக்கலாம். G4 மூலிமா இந்த நைட் இந்த பானை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த ரூக் வந்து அட்டாக்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த ரூக்கை வந்து F3லையும் போடலாம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு வந்து நிறைய கவுண்டர் பிளே கிடைக்கும். ஸோ பிளாக் இந்த இடத்துலேருந்து கரெக்டாக பிளே பண்ணார்னா ஈஸியாக கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்குமே இந்த G பானை வந்து ஒயிட் புஷ் பண்ணல, அவர் வந்து ரூக் G3 பிளே பண்ணுறாரு. இந்த இடத்துல F பானை வந்து புஷ் பண்ணுறாரு பிளாக். ஸோ F பானை புஷ் பண்ணதுமே இமீடியட்டாக எல்லாருமே வந்து Etx F5 பிளே பண்ணுவாங்க. ஸோ Etx F5க்கு அப்புறமா இந்த மூணு பானுமே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவும் கனெக்டடாகவும் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த இடத்துல சிம்பிளாக Bxh4 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ Bxh4 மூலிமா ஒரு பானை நம்ம வந்து எடுத்துட்டோம். அண்ட் பிளாக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆபத்துமே கிடையாது இந்த ரெண்டு பான்ஸ் மூலிமாவும். பட் எனிவே இந்த பர்டிகுலர் பொசிஷனில் வந்து ஒயிட் வந்து பான் டெக்ஸ் பான் பிளே பண்ணலாம், அவருடைய இந்த G பானை ஃபர்தராக புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து சேஸ் பண்ணுறாரு. நைட் G4 பிளே பண்ணுறாரு. நைட் G4க்கு அப்புறமா இந்த இடத்துல
ஒயிட் வந்து ஒரு பானை பிளண்டர் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருனா இந்த இடத்துல அவரோட பிஷப் எடுத்துகிட்டு வந்து E2 போடுறாரு. ஸோ பிஷப் எடுத்துகிட்டு வந்து E2 போடுறது மூலமா என்ன பானை பிளண்டர் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒயிட் வந்து இந்த B6 பானை வந்து பிளண்டர் பண்ணுறாரு. ஸோ இந்த B6 பானை இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் தான் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா, நைட் டெக்ஸ் F2 ப்ளே பண்ணுறாரு. இப்போ திருப்பி வந்து கிங் டெக்ஸ் நைட் தான் ப்ளே பண்ண முடியும். இப்போ இந்த பானை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம், ஒரு செக்கோட வருது. இதே நீங்கள் இந்த பிஷப்பை வந்து கொண்டு வராமல் வேற ஏதாவது மூவ் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து வின்னிங்கான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா E-Tex F5 ப்ளே பண்ணிருக்கலாம். இப்போ E-Tex F5 மூவ் வந்து அவைலபிளாக இருக்கு. இப்போ வந்து பிஷப் டெக்ஸ் H4 வந்து, இப்போ பிஷப் டெக்ஸ் H4 பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு அவைலபிளாக கிடையாது. இப்போ இந்த மூணு பானுமே வந்து ஒயிட்டுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ இந்த பொசிஷன் நீங்கள் நினைக்கலாம் சிம்பிளாக, ஓகே நான் எனிவே நைட் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கிறேன், இப்போ கிங் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா நான் திருப்பி இந்த பானை வின் தானே பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிங்கை வச்சு டேக் பண்ண போகிறது கிடையாது, குயினை வச்சு டேக் பண்ணோம். அதே சமயத்தில் குயின் வந்து இந்த B6 பானை இப்போ கவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் E2 வந்து ஒரு பெரிய பிளண்டரு. ஸோ பிஷப் E2 ப்ளே பண்ணி இந்த பொசிஷனை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல E-Tex F5 ப்ளே பண்ணியிருந்தாருனா ஒயிட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வான்டேஜ். பட் எனிவே இப்போ பிஷப் E2 ப்ளே பண்ணுறாரு. இந்த நைட் டெக்ஸ் பிஷப்பை சிவராமன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ நைட் டெக்ஸ் பிஷப்பு, குயின் டெக்ஸ் நைட்டு, இப்போ இந்த B6 பானை கேப்சர் பண்ணி ஒரு செக் தராரு. இப்போ கிங் F3, இப்போ குயின் திருப்பி பேக்வர்ட் வராரு. இப்போ H5 புஷ் பண்ணுறாரு. H5 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய மிஸ்டேக்கு. H5 எதனால ஒரு மிஸ்டேக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல F4 புஷ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாரு. இப்போ இந்த F4 பான் மூலிமா பாருங்கள், குயினுக்கு இந்த G5 பானில் இருக்கிற ஆக்சஸ் வந்து போயிடுச்சு. இப்போ இந்த ரூக்கும் அட்டாக்ல இருக்குது. இப்போ இந்த ரூக் வந்து G1 போனதுக்கு அப்புறமா நம்ம அழகாக இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், கிங் சைடில் ஒயிட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவருடைய பானை வச்சு ஸ்ட்ராங்காக இருந்தாரோ அவ்வளோக்கு எவ்வளோ அவருடைய பானை வச்சு இப்போ வீக்காக தான் இருக்கிறாரு. அண்ட் இப்போ பிளாக்குடைய பான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துல இருந்து பிளாக் வந்து ஈஸியாக கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் இந்த H5 மூவ் ப்ளே பண்ணதுக்கப்புறமா இமீடியட்டாக பிளாக் வந்து அவருடைய இந்த F-பானை வந்து புஷ் பண்ணியிருக்காரு, கரெக்டாக தான். பட் இந்த இடத்துல ஒயிட் வந்து ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டாரு. அவருடைய ரூக் இங்கே ஹேங்கிங்கில் இருக்குது, அதை கவனிக்காமல் அவர் H6 ப்ளே பண்ணிட்டாரு. இந்த இடத்துலேருந்து பிளாக் வந்து ஈஸியாக கேமை வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துலேருந்து கேம் வந்து ஈஸியாக பிளாக் வந்து அவருக்கு ஃபேவராக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் கடைசி நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து டைம் அவுட் ஆகிட்டாரு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து டைம் அவுட் ஆகிட்டாரு. ஸோ பிளாக் இது வந்து வின்னிங் பொசிஷனில் இருக்கும்போது டைம் அவுட் ஆகிட்டதுனால ஒயிட் வந்து இந்த கேமை வந்து வின் பண்ணிட்டாரு. பட் எனிவே இந்த கேமை பொறுத்த வரைக்குமே டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா பிளாக் தான் வந்து வின் பண்ணிருக்க வேண்டியது. பட் எனிவே டைம் அவுட்னால இந்த இடத்துல பிளாக் வந்து லூஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஒயிட் வந்து நல்லா தான் அவருடைய பானை வச்சு புஷ் பண்ணிட்டு இருந்தாரு. என்னதான் அவருடைய பான்ஸை வச்சு அவர் வந்து நிறைய மூவ்ஸ் ப்ளே பண்ணாலுமே பிளாக் வந்து நிறைய டெம்போ வேஸ்ட் பண்ணதுனால அந்த கேப்பில் அவருடைய பீசஸை வந்து டெவலப் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா ஒயிட் பார்த்தீங்கன்னா அவருடைய பானை ஃபர்தராக யூட்டிலைஸ் பண்ணாமல் அவருடைய பொசிஷனை வந்து நிறைய இடத்துல வீக் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு வின்னிங் பொசிஷன் இருந்தாலுமே பிளாக்கால் வந்து அதை கன்வெர்ட் பண்ண முடியல டைம் இஷ்யூனால். பட் எனிவே இந்த கேமை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம பான்ஸை வச்சு எப்படி கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும், அண்ட் நம்மளுடைய பான்ஸ் மூலிமா நம்மளுக்கு அட்வான்டேஜ் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றதை இந்த கேம் மூலிமா நம்ம பார்த்து புரிஞ்சிக்கிட்டோம். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.